எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சுவையான மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மீன் குழம்புக்கு நீங்கள் கடல் மீனாக இருந்தாலும் சரி, நாட்டு மீனாக இருந்தாலும் சரி, எந்த மீன்னாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நான் அரை கிலோ வாங்கி மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கழுகி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மீன் குழம்புக்கு 25 கிராம் புளி, 1 ஸ்பூன் கல்லுப்பு, இது ரெண்டையும் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் இது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு நீங்கள் புளியை கரைச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கரைஞ்சிடும். இப்போ நம்மளோட மசாலா பொருட்கள் பார்த்துடலாம். தேங்காய் கால் மூடி, வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, வெள்ளைப்பூடு எடுத்துக்கோங்க, தக்காளி சின்ன தக்காளி 2, மிளகு ஜீரகம் 1/2 ஸ்பூன் போதும், மிளகாத்தூள் மல்லித்தூள் இது 2 எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இது எல்லாத்தையும் வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு மிளகு ஜீரகம், அதுக்கப்புறம் வெங்காயம் வெள்ளைப்பூடு, அப்புறம் தக்காளி, இதை போட்டு நல்லா வதக்கிட்டு அது சுருளை வதங்கின பிறகு தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காயை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு நீங்கள் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா கருகிடும், ஏன்னா இது பொடியாக இருக்குது இல்லையா. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கையால் அம்மிலேயோ ஆட்டு உரலையோ அரைச்சிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசமாகவும் இருக்கும். இல்லை உங்கள்கிட்ட அம்மி ஆட்டு உரல் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. ஆனால் எப்போவுமே நான்வெஜ் செய்யும்போது முடிஞ்ச அளவு நீங்கள் இது மாதிரி மேனுவல் கிரைண்டர் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நான் புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன். இதோட மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், நம்ம அரைச்சிட்டு வந்த தேங்காய் விழுது அதையும் இதோட சேர்த்து நம்ம நல்லா அந்த புளித்தண்ணியோட கரைச்சிக்கலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதை நல்ல பக்குவமாக கரைக்கிறீங்களோ அதுலேயும் இந்த மீன் குழம்போட டேஸ்ட் அடங்கியிருக்கு. நல்லா கரைச்சி விட்டுருங்க, கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா இது மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே எல்லாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே போட்டாச்சு, அதனால் எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு வடகம் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வடகம் இல்லைன்னா வெந்தயம் சேர்த்து போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய், 1 கொத்து கருகப்பிலை, நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் விட்டு வடகத்தை தாளிங்க. கருப்பாகிடக்கூடாது, லைட்டாக ப்ரௌன் கலர் வரும்போதே அந்த 1 பச்சை மிளகாயும் கருகப்பிலையும் அதில் போட்டுருங்க. இப்போ இது நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற குழம்பு கலவையை இதில் ஊற்றிடலாம். இப்போ இதை மூடி வச்சுருங்க. மூடி லைட்டாக ஓப்பனாக இருக்கிற மாதிரி மூடி வச்சுக்கோங்க, இல்லைனா அது பொங்கி ஊற்ற ஆரம்பிச்சிடும் குழம்பு. இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிச்சு 1-10 நிமிஷம் கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்மளோட மீன் இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்காய் 2 பீஸ் போட்டுக்கலாம். இல்லை புளிப்பு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் மாங்காயை தவிர்த்துருங்க. மீன் கொஞ்சம் வெந்த பிறகு 1-5 நிமிஷம் கழித்து இந்த மாங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னொரு 5 நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் நல்லெண்ணெயில் செய்கிறதுனால அது அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த மீன் குழம்பு பிடிக்காதவங்களே இருக்க முடியாது, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் இட்லி தோசை சாதம் எது கூடனாலும் பரிமாறிக்கலாம்.
இப்போ நம்மளோட சுவையான மீன் குழம்பு ரெடியாக இருக்குது. கொஞ்ச நேரம் நீங்கள் இதை மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நீங்கள் பரிமாறிடலாம். முடிஞ்ச அளவு மண் பாண்டங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த நான்வெஜ் சமையல் செய்யும்போது மண் பாண்டங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலும் கொஞ்சம் சத்து கிடைக்கும். இப்போ நம்ம கொத்தமல்லி எல்லாம் தூவி நம்ம மீன் குழம்பு ரெடியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரசித்து சமைப்போம், ருசித்து உண்போம்.